நடிகை ராதிகா ஆப்தே தோனி அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமான அவங்க ஆலினால் அழகுராஜா அப்படிங்கிற படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் வர ஹீரோயினாக வருவாங்க. அண்ட் அவங்க பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில திரைப்படங்களை நடித்து சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் ஒன்று தான் நிர்வாணமாக நடித்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து இந்தியாவில் சில நிபந்தனைகளோடு தான் வெளியிடணும், வெளிநாடுகளில் மட்டும்தான் இவங்க நடித்த நிர்வாண காட்சி வந்து ஒளிபரப்பப்படணும் அப்படிங்கிற நிபந்தனைகளோடு இந்த திரைப்படம் வெளியாச்சு. இருந்தாலும் அந்த திரைப்படத்தில் ஒரு சில வினாடிகளே வர இவங்களுடைய நிர்வாண காட்சி வாட்ஸ்அப் மாதிரியான சோசியல் வலைதளங்கள்ல மாட்டி எல்லார்கிட்டயும் இப்போ அது பரவிக்கிட்டு வருது. இதை தொடர்ந்து ராதிகா ஆப்தே அதுல இருக்கிறது நான் கிடையாது, மார்பிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆவேசமா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு தரப்பினர், இந்த திரைப்படம் தணிக்கை குழுவினரை தாண்டிதான் வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது இந்த காட்சி எப்படி வெளியாச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த காட்சி சம்பந்தமா படத்துடைய இயக்குனர் பெரும் அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த காட்சியை வெளியிட்ட நபரை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க, கூடிய விரைவில் அவரை பிடிச்சிருவாங்களாம். இன்னும் ஒரு சில அமைப்பினர் நிர்வாணமா நடிச்ச ராதிகா ஆப்தே மற்றும் அந்த இயக்குனரை கைது செய்யுங்க அப்படின்னு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. You want me to tell about the content? I can tell you, Uttamavallan, it's about feelings of a superstar. Yeah. Don't judge people entirely. Don't say they are Uttamans, don't say they are villains. There could be a Uttaman in a villain, or whom you assume to be a villain could be a Uttaman.